Hi guys, welcome back to Om Info Channel. Trigonometry Chapter 6, Exercise 6.2 la 7 sum paakaporum. A vertical pole fixed to the ground is divided in the ratio 1:9 by a mark on it with lower part shorter than the upper part. அதாவது vertical pole வந்து ground ல fix பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? அதோட lower part வந்து shorter than the upper part கொடுத்திருக்காங்க. அதோட ரேஷியோ வந்து 1:9. So lower part 1 னு upper part 9x னு எடுத்துக்கறோம். ஓகேங்களா? இத வந்து நம்ம ஓவரால் எடுக்கறப்போ ஹைட் 9x plus x 1x is equal to 10x னு இத எடுக்கறோம். ஓகேங்களா? If the two parts sustain equal angles at a place on the ground. இப்போ ground ல இருந்து இந்த lower part ஏயும் upper part ஏயும் பார்க்கற angle வந்து தீட்டா இருக்கணும். ஏனா நமக்கு வந்து எந்த டிகிரியும் நமக்கு வந்து கொடுக்கல. சோ அதனால நம்ம அத என்ன எடுக்கறோனா தீட்டா எடுக்கறோம் angle. ஓகேங்களா? 25 மீட்டர் away from the base of the pole. இந்த pole ல இருந்து 25 மீட்டர் அவேல இருந்து தான் இந்த லோவர் பார்ட்டியும் அப்பர் பார்ட்டியும் பார்க்கறாங்க. ஓகேங்களா? சோ இங்க என்ன நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா வாட் இஸ் தி ஹைட் ஆஃப் தி போல். அதுதான் வந்து நம்மள இங்க கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ இங்க வந்து நமக்கு ஆங்கிள் என்ன நமக்கு தெரியாது. சோ நம்ம டைரக்டா இங்க என்ன எடுக்கறோம்னா ஆங்கிள் பைசெக்டர் தியரம் இங்க வந்து நம்ம யூஸ் பண்ணோம். சோ அக்கார்டிங் டு ஆங்கிள் பைசெக்டர் தியரம் இப்போ நம்ம இத எப்படி எடுக்கலாம்னா AB divided by AC is equal to BD divided by DC னு எடுக்கறோம். ஓகேங்களா? AB உடைய ரேஞ்ச் வந்து 25 divided by AC is equal to BD வந்து 1x divided by DC வந்து 9x. x ம் x ம் கேன்சல் ஆயிடு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி AC உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். AC is equal to 25 into 9. AC is equal to 225. சோ AC வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன யூஸ் பண்ணப் போறோம்னா இங்க பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணப் போறோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி பித்தாகரஸ் தியரம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஓகேங்களா? இங்கே ஏசி ஸ்கொயர் இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? 225 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயரில் என்ன இருக்குன்னா 25 இருக்கு. ஸோ 25 ஸ்கொயர் பிளஸ் பிசி என்னென்ன இருக்கு இங்கே என்ன இருக்கும் எடுத்திருக்கோம் 10x எடுத்துக்கலாம். 10x த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 225 இந்த ஹோல் ஸ்கொயர் இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா 225 × 225 50625 இஸ் ஈக்குவல் டு இதை வந்து எப்படி எடுக்கலாம் 100x² ப்ளஸ் 25 ஸ்கொயர் வந்து 625 எடுக்கலாம். ஸோ இந்த 625 வந்து ஈக்குவலுக்கு இந்த சைடு வரப்போ மைனஸில் வந்துடும். ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்னா 50000. ஸோ இந்த 100 வந்து ஈக்குவலுக்கு இங்கே இங்கே வரப்போ டிவைடில் வந்துடும். ஸோ கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இஸ் ஈக்குவல் டு 500 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து எக்ஸை கண்டுபிடிக்கலாம். ரூட் ஆஃப் 500 எடுக்கிறப்போ என்ன எடுக்கலாம்னா ஸோ இதை எப்படி எடுக்கலாம் நம்ம 5 × 100 எடுக்கலாமா? ஸோ ரூட் 100 வந்து 10 எடுக்கலாம். ரூட் 5 அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10√5. ஹைட் ஆஃப் த போல் வந்து 10 × எக்ஸ் இங்கே ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். 9x ப்ளஸ் 1x இஸ் ஈக்குவல் டு 10x. ஸோ இதோட ஹைட்டை தான் நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹைட் ஆஃப் த போல் 10 × எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 × 10√5 இஸ் ஈக்குவல் டு 100√5 மீட்டர். ஸோ இதை தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.